ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆஃப்டர் வைஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண் எஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஆஃப்டர் வைஸில் சவுண்டு வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஆடியோ ப்ரிவ்யூ வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை வந்து எப்படி ஆடியோ ப்ரிவ்யூ வர வைக்கிறதுங்கிறத இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஆஃப்டர் வைஸ் CC 2015. இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் சிசிக்கு முன்னாடி CS6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்பேஸ் பாரை அமுக்கணும் அப்படின்னா, இதில் ஸ்பேஸ் பார் அமுக்கினாலே நமக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. இதோட இயர்லியர் வெர்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னா, ஸ்பேஸ் பார் அமுக்கினா ஆடியோ வந்து ப்ளே ஆகாது. அதுக்கு பதிலாக எப்படின்னா, இங்கே ப்ரிவ்யூ அப்படின்ட்டு இருக்கும். அது இது வந்து ரேம் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தான், இங்கே நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும்தான் அது வந்து சவுண்டு வந்து ப்ளே ஆகும். அதாவது இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் நம்பர் சைடில் இருக்கிற 0, அது வந்து ஷார்ட்கட்டு. அதை வந்து அதை நீங்கள் இப்படி என்டர் பண்ணிங்கன்னா தான் இது வந்து சவுண்டு வந்து ப்ளே ஆகும். அதை விட்டுட்டு நம்ம ஸ்பேஸ் பாரை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சவுண்டு வந்து ப்ளே ஆகாது, வெறும்னா வீடியோ மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வீடியோவில் இங்கே இந்த சைடில் ஆப்ஷனில் ஸ்பீக்கர் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் வந்து ஆன் ஆயிருக்கான்னு நம்ம ஒருக்க பார்த்துக்கணும். இப்போ இது வந்து ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னா, இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன், ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோ ப்ளே ஆகாது. அதே இது ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரிவ்யூக்கு, இது தான் நீங்கள் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே இது ரெண்டரிங் எடுக்கும்போது எப்படி ஆடியோவோட எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து Ctrl+M அமுக்கலாம், அப்படி இல்லை அது வந்து ஷார்ட்கட்டு. அப்படி இல்லைன்னா காம்போசிஷனில் போய் ஆட் டு ரெண்டர் க்யூ கொடுக்கலாம். இதில் ஆட் டு அடோப் மீடியா என்கோடர்னு இருக்கும். மீடியா என்கோடர்னா அது வந்து தனி சாஃப்ட்வேரு, அதில் வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அதில் நீங்கள் போனீங்கன்னா தான் நமக்கு அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா MP4 ஃபார்மேட்டில் நீங்கள் அவுட்புட் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நான் வந்து இப்போது ஆட் டு ரெண்டர் க்யூ மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆட் டு ரெண்டர் க்யூ அப்படின்னு போட்டோன்னா இதுதான் அந்த இது. இதில் வந்து இந்த பட்டன் அவுட்புட் மாடியூல் அப்படின்ட்டுருக்கிற பட்டனுக்கு நேராக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் குவிக் டைம் அதாவது .mov ஃபார்மேட்டில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் வந்து இத்தனை ஃபார்மேட் இருக்குது, அதில் நான் குவிக் டைம்னே வச்சுக்கிறேன். ஏன்னா MP4 வந்து இதில் இருக்காது. ஏன்னா CS6க்கு அப்புறம் அந்த வெர்ஷன்ஸில் வந்து MP4 ஃபார்மேட் வந்து H.264 இருக்கும். இதில் அதை வந்து தூக்கிட்டாங்க, ஏன்னா மீடியா என்கோடர் வழியாக நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் H.264 வந்து இதில் கிடையாது. இதில் அதனால் குவிக் டைம்லேயே கொடுத்துட்டேன், குவிக் டைம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதில் வந்து நமக்கு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இது வந்து RGB ப்ளஸ் ஆல்ஃபான் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டியூட்டோரியலுக்கு நம்ம இது தேவையில்லை, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். இது RGB ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னா, சில இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம், பண்ணும்போது பின்னாடி வந்து நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவுட் புட் எடுக்கணும் அப்படின்னா RGB ப்ளஸ் ஆல்ஃபாங்கிற இதில் வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம RGB மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்பரன்சி வந்து இருக்காது, நமக்கு பிளாக் ஸ்க்ரீன் வந்து பின்னாடி இருக்கும். RGB ப்ளஸ் ஆல்ஃபான்னு வச்சுருந்தா அது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே நமக்கு வீடியோ வரும். நம்ம பின்னாடி வேறு எதுக்காவது எடிட் பண்ணும்போது அதை அப்படியே எடுத்து நம்ம அது மேலே வச்சுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள், ஒரு மழை விழுகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டில் நீங்கள் அவுட் எடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வீடியோ மேலே வச்சிங்கன்னா அதில் வந்து ரெயின் எஃபெக்ட் வந்து தன்னால் ஆட் ஆயிரும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து RGB ப்ளஸ் ஆல்ஃபா நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆடியோ அவுட்புட், இதுதான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஆடியோ அவுட்புட்டில் ஆட்டோன்னு இருக்குது. இப்போ ஆடியோ அவுட்புட் ஆட்டோ அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா, நமக்கு இப்போ வீடியோவில் ஆடியோ இருந்தால் ஆடியோவோட வரும், அப்படி ஆடியோ இல்லைன்னா அது வந்து ஆடியோ வந்து எடுத்துக்கிறாது. இதை வந்து ஆடியோ அவுட்புட் ஆன்லேயும் இருக்கலாம், ஆடியோ அவுட்புட் ஆட்டோலேயும் இருக்கலாம். ஆடியோ அவுட்புட் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம காம்போசிஷனில் ஆடியோ இருந்தாலுமே நமக்கு வந்து மியூட்டாக தான் நமக்கு வந்து அவுட்புட் வீடியோ வரும். அதனால் இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு
அதுக்கடுத்து ஓகே அப்படி கொடுத்துட்டோன்னா இதில் வந்து இதாயிரும். அதுக்கடுத்து நம்ம சிம்பிளாக நம்ம எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணுமோ அந்த இது இடத்துல இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும், இப்போ டெஸ்க்டாப்லேயே கொடுத்துட்டு இதை வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ரெண்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அது நமக்கு ஃபைலு ஆடியோவோடு வந்துடும். இதை நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பை.